Today we are going to see Standard 4th Science, Term 2, Lesson 3, Plants, Part 5. Roman Letter 3, Agriculture. Man started practicing agriculture thousands of years back. தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே மேன் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம். நாகரிகத்தினால உருவான ஒரு டெவலப்மெண்ட் எது அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர். இன் த மாடர்ன் டேஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிஸ்டு ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் டியூ டு த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால இந்த மாடர்ன் டேஸில் அக்ரிகல்ச்சரை வந்து பரந்த நிலப்பரப்பில் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் லைக் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஹாவ் இன்க்ரீஸ்ட் த ஈல்டு. இந்த மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னா பிளான்ட்டோட ஜெனட்டிக் பண்புகளை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் அண்ட் தென் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் மகசூல் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. மேஜர் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். அதிக அளவில் வந்து எதை அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். தெர் ஆர் கல்டிவேட்டட் நாட் ஒன்லி ஃபார் ஆர் பேசிக் நீட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். நம்மளோட அடிப்படை தேவைக்கு மட்டும் கல்டிவேட் பண்ணாமல் வணிக ரீதியாகவும் கல்டிவேட் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாயில். சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸில் சாயில் அப்படிங்கிறது ஒன்று. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர். அதாவது நம்மளோட அக்ரிகல்ச்சருக்கு வந்து சாயில் வந்து ரொம்ப அவசியம். It supports the growth of plants by holding the roots and supplying water and nutrients. இப்போ ஒரு பிளான்ட் வளரணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த சாயில் தான் சப்ளை பண்ணுது. பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து இந்த சாயில் வந்து ஹோல்ட் பண்ணிக்குது. இட் இஸ் த ஹோம் ஃபார் மெனி ஆர்கனிசம்ஸ். ஆர்கனிசம்ஸ் அப்படின்னா உயிரினங்கள். நிறைய உயிரினங்களோட ஹோம் எது அப்படின்னா இந்த சாயில். Soil is formed by the breaking of rocks by the action of wind, water and climate. விண்ட்னாலையும் வாட்டர்னாலையும் கிளைமேட்னாலையும் ராக்ஸ் வந்து உடைபடுது. ஸோ அதை உடையறதுனால சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. The mixture of rock particles and humus is called the soil. Humus அப்படின்னா இலை தலை இதெல்லாம் வந்து மக்கிய தோட்டம் மண். ராக்ஸ் பார்ட்டிகல்ஸ்னால் கல் உடைப்பட்ட அந்த ராக் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் சாயில். சாயில் இஸ் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேரியஸ் சைசஸ். சாயிலோட டிஃப்ரெண்ட் சைசஸை வச்சு தான் சாயில் வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். சாண்டி சாயில், கிளேஸ் சாயில், லூமி சாயில். சாண்டி சாயில்ஸ் இட் கண்டெயின்ஸ் அ கிரேட்டர் ப்ரிப்போர்ஷன் ஆஃப் பிக் சாண்ட் பார்ட்டிகல்ஸ். இந்த சாயிலில் சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கும். தே கெனாட் ஃபிட் க்ளோஸ்லி டுகெதர். இது வந்து ஒன்றோடு ஒன்று ஜாயின் ஆகாது. வாட்டர் கேன் ட்ரைன் குயிக்லி த்ரோ த ஸ்பேசஸ் பிட்வீன் த சாண்ட் பார்ட்டிகல்ஸ். இந்த சாயிலில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் ஈஸியாக ட்ரைன் ஆயிரும். ஸோ சாண்டி சாயில்ஸ் டென்ட் டு பி லைட், வெல் எரேட்டட் அண்ட் ட்ரை. டென்ட் அப்படின்னா லுக், பார்க்குறதுக்கு லைட்டாக இருக்கும். எரேட்டட் அப்படின்னா காற்றோட்டமாக இருக்கும் அண்ட் ட்ரையாக இருக்கும். கிளேஸ் சாயில் இட் கண்டெயின்ஸ் அ கிரேட்டர் ப்ரிப்போர்ஷன் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் பேக்டு டைட்லி டுகெதர் லீவிங் லிட்டில் ஸ்பேஸ் ஃபார் ஏர். இந்த சாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அதாவது சாஃப்டாக மென்மையான பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இந்த சாயில் வந்து ஒன்றோடு ஒன்று டைட்டாக பேக்காக இருக்கும். இதில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால லிட்டில் ஏர் தான் போக முடியும். It can retain lot of water in the tiny gaps between the particles. Retain அப்படின்னா நிறுத்தி வைக்கிறது. ஸோ இதில் இடைவெளி வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த சாயிலில் அதிகளவு நீரை வந்து சேகரிக்க முடியும். Plants like
paddy grow well in the soil. In the soil வந்து நெல்லு வந்து பயிரிடலாம். Next வந்து loamy soil. Loamy soil contains large and fine particles in almost same proportion. அதாவது loamy soil வந்து 2 இருக்கு. Large and fine particles இருக்கு. Same proportionல இருக்கு. It is the best top soil for growing plants. Plants வளர்றதுக்கான டாப் சாயில் எது அப்படின்னா இந்த லூமி சாயில் தான். இட் இஸ் மிக்சர் ஆஃப் சாண்ட், கிளே அண்ட் அனதர் டைப் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் நோன் ஆஸ் சில்ட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், சாண்டி சாயில். சாண்டி சாயில் அப்படின்னா அதனோட பார்ட்டிகல்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கும். அடுத்தது என்ன பார்த்தோம்னா கிளே சாயில் பார்த்தோம். கிளே சாயிலோட பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஆனால் லூமி சாயில் எப்படின்னா லார்ஜாக இருக்கும் அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இருக்கும், சேம் ப்ரிப்போர்ஷன். 50% வந்து லார்ஜ்னா 50% வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த லூமி சாயில் அப்படின்னா மிக்சர் ஆஃப் சாயில் எது எது அப்படின்னா சாண்டு, கிளே, அனதர் ஒன் சில்ட். சில்ட் அக்கர்ஸ் ஆஸ் எ deposit in river beds. இந்த silt வந்து எப்போ இந்த லூமி சாயிலோட இருக்கும் அப்படின்னா அதாவது ரிவர் பெட்ஸ், ஆற்றுக்கரை பக்கத்தில் இருக்கிற வயல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த silt soil வந்து இருக்கும். இட் ஹேஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். இந்த லூமி சாயில் வந்து பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பயிரிடுறதுக்கு ரொம்ப ஏத்த சாயில். கிளே அண்ட் லூமி சாயில் ஆர் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் வீட், கிராம் அண்ட் பேடி. இந்த கிளே அண்ட் லூமி சாயில் வந்து வீட், கிராம், பேடி இதெல்லாம் வளர்க்கறதுக்கான ஒரு சூட்டபிளான சாயில். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர். கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் கிரியேட்ஸ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் agricultural practices in the classes. Classroom agriculture வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சர் பற்றினான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். த்ரோ தீஸ் வி கம் டு நோ அபவுட் த வேல்யூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் மூலமாக நம்ம அக்ரிகல்ச்சர் பற்றினான எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ வேல்யூ ஆனது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வரும். To mold us into better members of the society, this program teaches the connections between agriculture and the environment, food, energy, animals, society, economy, science and technology. அதாவது இதன் மூலமாக வந்து நம்ம ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மனிதராக வந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட், ஃபுட், எனர்ஜி, அனிமல், சொசைட்டி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் இன்பிட்வீனில் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.